ஹாய்ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2021 வருஷத்துல ரிலீஸ் ஆன த வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினான பீபா அண்ட் தாமஸ் வந்து காமிக்கிறாங்க. இவங்க இவங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடியேறாங்க. இப்ப அப்படியே கற்பனாக்கா அன்னைக்கு நேட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா சரக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுல இருந்து பார்த்தாக்கா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா அவங்க வீட்டுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இவங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்குது. அங்க பார்த்தாக்கா அங்க ஒரு கப்பல் நாடானா கொஞ்சம் ஒண்ணு மணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பாக்குற நம்ம பீப்பாவும் தாமஸும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அந்த விஷயத்துல ஈடுபட்டு வேற லெவல வந்து சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க இன்னுமே வந்து எக்ஸைட் ஆகி அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும் போது பீப்பாக்கு நாடானா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தாமஸை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டி இதெல்லாம் தப்புடா, நம்ம தேவையில்லாம மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க கூடாதுரா, ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கேக்குற தாமஸுமே ஆட நீ வேற சுமாரு, ஜனல் தந்து போட்டு அவங்க நடனா கேஷுவல் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாது இவங்க இந்த மாதிரி பண்ணாக்கா பக்கத்துல இருக்கவங்களா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓப்பனா அவங்க பண்றாங்க அவங்களுக்கு ஒண்ணு இல்ல உனக்கு என்னமா அப்படின்ற மாதிரி கேட்பான். பட் இதெல்லாம் கேக்குற பீப்பாவுமே டெய் லூசாடா, நீ மத்தவங்க வாழ்க்கையில என்னன்னா நடக்கலாம் ஆனா அதெல்லாம் நம்ம போய் எட்டி பாக்கூடாதா, அறிவு கிடையாதமா பேசாதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னதான் நம்ம பீப்பா அப்படி சொன்னாலுமே அந்த பக்கம் நடனா அவங்க இந்த மாதிரி ஓப்பனா கொஞ்சம் பெப்பரப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்றதால யாரா இருந்தாலுமே கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகும். இப்ப அப்படியே கற்பனாக்கா அவங்களுமே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கும் வருவாங்க. அந்த ஒரு டைம்ல அங்க வர ஒரு டாக்டருமே ஒரு கிஃப்ட நம்ம ஹீரோனுக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்களுமே ஓபன் பண்ணி பார்த்தாக்கா பறவைங்களும் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகக்கூடிய ஒரு கூண்டதா கொடுத்திருப்பாங்க. இதை மட்டும் நீ உன்னோட புது அப்பார்ட்மெண்ட்ல வச்சுப்பாரு, அதுக்கப்புறம் பாரு உன் லைஃப் செம்ம ஜாலியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்டேட் பண்ணாக்கா வீட்டுக்கு வர நம்ம பிப்பாவுமே தாமஸ் இவங்க ரெண்டு பேரும் வரைஞ்சி வச்சுக்கிற அந்த டிராயிங்கை பார்த்துட்டு செம்மையா ஹாப்பி ஆகிறாங்க. அண்ட் கூடவே அவங்க டாக்டர் கொடுத்த அந்த ஒரு கிஃப்டையும் அவங்க வீட்டுல மாட்டி வச்சுட்டு இப்ப ஆஸ் யூஸ்வல் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அப்படி இவங்க பேசிக்கிட்டு எதிர் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல எதிர் வீட்டுல நடானா அந்த ஆளுமே சாப்பிட்டு இருப்பான். அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது தொண்டையில் நடனா எதுவும் அடைச்சுக்கும், இதனால அவன் நடானா மூச்சு விட முடியாம கொஞ்சம் திணறிட்டு இருப்பான். இதை பாக்குற நம்ம பிப்பாவும் தாமஸும் எப்படியாவது அந்த ஆளை வந்து காப்பாத்தணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளோட ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை காப்பாத்தி இப்ப அவங்க ரெண்டு பேரும் நடானா கிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம பிப்பாவும் தாமஸும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, எப்படியோ அவனை காப்பாத்தி வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கற்பனாக்கா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு முழிப்பு வந்துருதுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் தண்ணி குடிச்சு வந்து படுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வந்த கையோட கரெக்ட் அந்த ஜன்னல் கிட்ட வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபரோட வீட்டையும் பாக்குறாங்க. அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃப் காரையும் அங்கிருந்து கிளம்பி வெளில போறா. இதெல்லாம் பாக்குற அந்த ஹஸ்பண்ட் காரணமே டாடா பாபை சிவியோ அப்படின்ற மாதிரி மேல இருந்து கை காமிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிற அதே சமயத்துல அவன் நாடானா டக்குடு நம்ம ஹீரோனை பாப்பானா. இதை பாக்குற நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போயிட்டு கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிடறாங்க. என்னதான் இவங்க அந்த கண்ணாடி கிளாஸ் உடச்சிருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த இடத்து கனமே நாடானா விழுந்துறாங்க. அதாவது அவன் அந்த அளவுக்கு அழகா இருக்கானே, சே இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி அவன் அழகுல நம்ம ஹீரோனுமே விழுந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்டேகர் பணக்கா மறுநாள் காலையில நம்ம தாமஸுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையான சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அந்த ஒரு சமயத்துல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபருமே ஒரு சில போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாக்குற தாமஸுக்கு தெளிவா புரியுது, ஓகே பயபுல வந்து பெரிய போட்டோகிராஃபர் போல அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாப்ல. இப்ப அப்டேகர் பணக்கா அன்னைக்கு நம்ம ஹீரோனுமே ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல ஒரு ஷாப்ல நடனா பைனாகுலர் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு டக்குனு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த பைனாகுலர் வச்சு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபரோட வீட்டை வந்து நோட்ட விடுறாங்க. இப்படி இவங்க வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல கரெக்டா அந்த வீட்டுக்கு நடனா ஒரு பொண்ணுமே வருவா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அவருமே அந்த பொண்ணு வச்சு போட்டோ ஷூட் பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபர் நாடானா அந்த பொண்ணு கிட்ட ட்ரெஸ் கழட்டுன்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணுமே கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இல்லாம ட்ரெஸ் கழட்டிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மணமா இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க பச்சையா பாத்துறாங்க. சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இவங்களுக்குமே மைண்ட் மாறி இப்ப இவங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம பீப்பா எதிர்பார்த்த மாதிரி தாமஸ் நாடனா கோஆபரேட் பண்ணாம சட்டின வேலையை முடிச்சு தூங்கிட்டு இருக்கான். சோ இதனால என்னமோ நம்ம ஹீரோனுக்கு சரியாவே தூக்க வராததால இவங்க மறுபடியும் அத்தராத்துல இருந்துகிட்டு மறுபடியும் அந்த பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது எதிர் வீட்டுல அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சமயத்துல அந்த நபரோட ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்து இப்ப அர்த்தராத்திரி நாடானா அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு தெளிவா தெரியுது, ஓகே இவங்களுக்குள்ள பயங்கரமான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கற்பனாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும்
ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த எதிர்வீட் சம்பவம் அந்த எதிர் வீட்டுல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேக்குற அவங்களுமே சாமியா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவே சொல்லுவாப்புல, அவங்க வீட்டுல நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம், ஆனா என்ன பேசுறாங்கன்ற மாதிரி எதுவுமே கேட்கல, அதை மட்டும் கேட்டுச்சு அப்படின்னா சாமியா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நபருமே, டேய் நீ சவுண்ட் இன்ஜினியர் தானே, நீ ஈஸியா மைக் வச்சு கேட்கலாம் வேடா, அப்புறம் நடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இவருமே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட பிளான சொல்லுவாப்புல, இந்த மாதிரி ஏர் மூலமா சவுண்ட நம்ம கடத்தி நம்ம இந்த பக்கம் இருந்து கேட்க முடியும், பட் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரி எதிர் வீட்டில் நடனா ஒரு பார்ட்டியும் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாலோவீன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இப்ப இவங்களுமே அந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த நபரோட பேர் வந்து செபாஸ்டியன் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செபாஸ்டியன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா நம்ம பிப்பாவை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அண்ட் கூடவே நம்ம தாமஸ் கூட்டிட்டு போயிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அவர் போட்டோ ஷூட்டும் பண்றாரு. பட் இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒண்ணுமே புரியல, இவன் ஏன்டா இப்படி திடீர்னு ஆக்வர்டா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோமே சரி ஓகே நான் மூச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒரு ரெஸ்ட் ரூம் குள்ள போவாரு. ஆனா அங்க போய் பார்த்தாக்கா நம்ம செபாஸ்டியன் நடனா வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியா ஜிம்கானா பண்ணிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோமே, ஆட பாவி எத்தனை பொண்ணு கூறாடி மனுஷனா இல்ல யாரா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமே நினைச்சுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ஹாலோவீன் பார்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நினைச்ச மாதிரி அந்த நபரோட வீட்டுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்டேட் பண்ணாக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோமே ஒரு லேசர் லைட் மூலமா ஆப்போசிட் வீட்டுல இருக்கக்கூடிய மிரர் மூலமா இந்த லேசர் லைட் வந்து கனெக்ட் பண்றாரு. சொல்ல போனாக்கா இதுக்கப்புறமா தான் இவங்களால இந்த டிவைஸ் மூலமா அந்த சவுண்ட் வேவ்ஸ் எடுத்து இவங்களால இங்க இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா கேட்க முடியும். அதே மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரி இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க இங்க இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை ஒட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம செபாஸ்டியன் ஆடனா பாத்ரூம்ல இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணு ஒண்ணுமா இருந்தா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவரோட மனைவியான ஜூலியுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆச்சோ ஓச்சம் கத்திட்டு இருக்காங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தாக்கா நீ இன்னொரு பொண்ணு கூட ஒண்ணு ஒண்ணுமா இருந்திருப்ப, அதுவும் நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ள, சீ மனுஷனா நீ அப்படின்ற மாதிரி. இந்த பாரு நான் பண்ண தப்புதான் நானும் ஒத்துக்கிறேன் சரியா, ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ மூஞ்செல்லாம் காட்டாத, இந்த மாதிரிலாம் நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணணும், நீ நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துருவேன், அப்புறம் நீ தான் வந்து ஃபீல் பண்ணணும் நான் இல்லாம பாத்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் சண்டை வந்ததால ஜூலியோட கண்ணாடியுமே கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கக்கூடிய தாமஸும் பிப்பாவும் ஏன்னா இவங்க இப்படி சண்டை போறாங்களே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்டேட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம பிப்பாவுமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட வேலையை வந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்துல நம்ம ஜூலியாவுமே சேம் நம்ம ஹீரோன் இருக்கிற இந்த கிளினிக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடஞ்சு போன கண்ணாடியை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருப்பாங்க. சோ அந்த ஒரு டைம்ல இவங்க வரதை பாக்குற நம்ம பிப்பாவுமே இவங்க நான் அட்டன் பண்றேன் இவங்க இனிமே என்னோட கிளைண்ட் அப்படின்ற மாதிரி ஜூலிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவங்களுமே எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பிப்பாவுமே ஜூலியா வந்து கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இவங்களுக்கு நடனா நேத்து நைட் இவங்க வீட்டுக்குள்ள நடந்த அந்த விஷயங்கள் வந்து பிளாஷ் மாப் மாறி அடிக்கடி வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்தாலேயே நம்ம ஹீரோயின் நடனா இந்த விஷயங்களை நாங்க இந்த மாதிரி பார்த்தோம் எல்லாத்தையும் நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஜூலி கிட்ட சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இவங்க ஒரு பக்கம் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுமே கிளாஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஃபிரேம் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயினும் ஜூலி நடனா சகஜமா பேசி இப்ப நல்லாவே க்ளோஸா பேசி கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கனடை செட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அங்க வந்து கிளம்பும் போது ஜூலியுமே நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்களேன் நம்ம வெளில போலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யா ஷூர் கண்டிப்பா நம்ம ரெண்டு வெளில போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூலி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பிப்பாக்கு வந்து டவுட் வரும், என்னடா இது இவன் நடனா வந்தா பேசினா ஃப்ரெண்ட் ஆனா இப்ப நடனா வெளில போலாம் சொல்லிட்டு டக்குனு ஓப்பனா கூப்பிடுறாளே அப்படின்ற மாதிரி ஜர்க் ஆகும். இப்ப அப்டேட் பண்ணாக்க இந்த பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய தாமசமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் நடனா எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய செபாஸ்டியனுமே நெக்ஸ்ட் போட்டோ ஷூட்டுக்காக ஒரு பொண்ணு கூட நடனா பயங்கரமான போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பயபல ஆஷ் விஷயம் அவன் வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது போட்டோ ஷூட் முடிச்ச கையோட அந்த பொண்ணு கூட ஒண்ணு மணமா இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவான். பட் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு என்னதான் ரெகுலேட் பண்ணாலுமே இவன் நடனா விடாம முயற்சி பண்ணதால சரி கழுத போ அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம செபாஸ்டியன் கூட அந்த பொண்ணுமே ஒண்ணு மணமா இருந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டுறான். இப்ப அப்டேட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர நம்ம பிப்பாவுமே அன்னைக்கு காலையில கிளினிக்ல நடந்த அந்த ஒரு விஷயங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி நானும் அந்த எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய ஜூலியும் மீட் பண்ணோம், நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அண்ட் அது மட்டும் இல்ல இந்த வீக்கெண்ட்ல இருந்து வெளில போலாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, சோ நாங்க ரெண்டு பேரும் வெளில போய் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேக்குற தாமஸ்க்கு வந்து சுத்தமா பிடிக்கல, மா தேவலாம இந்த மாதிரிலாம் வந்து போகாத, நம்ம என்னமோ தேவலாம அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா பழகிற மாதிரி ஃபீல் ஆகுது, இதை இதோட ஸ்டாப் பண்ணிடு, அப்படி இல்ல இதை நீ கண்டினியூ பண்ற அப்படின்னாக்கா மேபி ஃபியூச்சர்ல உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் சொன்னா கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏ நான் இவ்வளவு பேசுற அதெல்லாம் வேலைக்காகுது, போ அவங்க என்ன கூப்பிட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நான் போவோம் போ அப்படின்ற மாதிரி நம்ம பிப்பாவுமே சொல்ல, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் திருந்த ஜென்மமா தான் கேட்டிருப்ப, கழுத போய்
தொலை அப்படின்ற மாதிரி இவருமே கூச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. பிங்ஸ் அடிக்கிறதுக்காக வெளில போயிடுவாரு. இப்ப அப்படியே கற்பனாக்கா அந்த வீக்கெண்டும் வருதுங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே நம்ம பிப்பாவும் ஜூலியும் நடனா வீக்கெண்ட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள இதே தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செபாஸ்டியன் இவங்களுக்கு பண்ற துரோகத்தை சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ஒரு சமயத்துல இந்த பக்கம் ஜூலி நடனா அவங்க ஹஸ்பண்ட பயங்கரமா பாராட்டி தெல்லாம் ஆரம்பிப்பாங்க. செபாஸ்டியன் மட்டும் இல்ல அப்படின்னாக்க நல்லா ஒண்ணுமே இல்லைங்க, அவருக்கு நான் மனைவியே கிடைச்சதுக்கு நான் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், சோ அவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் கேட்கிற பிப்பாவுமே எதுக்கு தேவையில்லாம இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம உடைக்கணும், இவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இப்ப நம்ம பிப்பாவுமே ஜூலியோட ஃபேமிலி ஃப்ரெண்டாவே மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறது வரது மட்டும் இல்லாம எப்பயும் போல இவங்க வீட்டுல இருந்து கண்ணாடி வழியா பைனாக்குலர் வச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் நடனா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரனுக்கு உள்ளுக்குள்ள நடனா ஏகப்பட்ட ஆதங்கங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அப்படின்னாக்கா இந்த ஒய்ஃப் நடனா இவ்வளவு உண்மையா இருக்கா, அதாவது ஜூலி, ஆனா இந்த புருஷன் நடனா ஒய்ஃபுக்கு இப்படி துரோகம் பண்றானே சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான நம்ம ஹீரனுமே அணிகளின் நடனா நம்ம ஜூலி வீட்டுல இருக்கக்கூடிய பிரிண்டர் மூலமா இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு துரோகம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிண்டையும் வந்து அனுப்புறாங்க. சோ இதை கவனிக்கிற நம்ம ஜூலியுமே ஸ்டார்டிங் நடனா அந்த பேப்பர் பார்த்த உடனே ஒரு மாதிரி தயக்கம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் பாக்குற நம்ம பிப்பாவுமே ஆஹா இவளுக்கு இன்னொன்னு அனுப்பினா தான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பரையும் வந்து டைப் பண்ணி அனுப்புறாங்க. அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி உன் வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டஸ்ட்பின் போய் பாரு, அங்க ஒரு உரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு சமயத்துல தாமஸுமே அந்த இடத்துக்கு வந்து பிப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பான். மான சொன்னா கேளுமா, எதுக்கு பண்ணி தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல போயிட்டு இருக்க, உனக்கு என்ன வந்து அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். சோ இதெல்லாம் கேக்குற பிப்பாவுமே அதெல்லாம் முடியாது, செபாஸ்டியன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ஜூலிக்கு வந்து தெரியணும், நான் நல்லபடியா பண்ணுங்க வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைனாக்குலர் வந்து பாப்பாங்க மறுபடியும் அந்த ஜூலி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தா ஜூலியுமே நம்ம பிப்பா சொன்ன மாதிரி பாத்ரூம் போயிட்டு அந்த டஸ்ட்பினை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தாக்கா அதுக்குள்ள இவங்க சொன்ன மாதிரி ஒரு உரம் இருக்குங்க. சோ இதெல்லாம் பார்த்து மனசுடைஞ்சு போன நம்ம ஜூலியுமே டக்குனு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு நைஃப் எடுத்து செபாஸ்டியனை போட்டுதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கவனிக்கிற இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம தாமஸுமே உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போன் எடுப்பாப்ல. ஆனா இதெல்லாம் கவனிக்கிற பிப்பாவுமே டேய் தேவையில்லாம போலீஸ்லாம் கால் பண்ணாதரா, அப்புறம் நீ கால் பண்ணி எல்லாம் சொன்ன அப்படின்னாக்கா நாம இவங்களை ஸ்பை பண்றோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு கடைசியில நமக்கே வந்து வினையா முடியும்டா, மூடிட்டு வாழை மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த பக்கம் செபாஸ்டியன் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூம் குள்ள போன நம்ம ஜூலியுமே கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய நைஃப வச்சு அந்த நபரை போட்டதெல்லாம் சொல்லி வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால செபாஸ்டியன் ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. இதான இவங்களுமே கத்தி கீழ போட்டுட்டு அழுதுபடி உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ நடந்த எல்லாத்தையும் பார்த்த கடுப்பான நம்ம தாமஸுமே பீப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைனாகுலர் வாங்கி தூக்கி போட்டு உடச்சிட்டு தச்சி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே பெட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவாரு. இப்ப அப்படியே கட்டணக்கா மறுநாள் காலையில நம்ம தாமஸுமே கொஞ்சம் ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறான் நம்ம பிப்பா கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு இனிமே நாம இந்த விஷயத்துல தலையிட வேணாம், அன்வான்டா மத்தவங்க விஷயத்துக்குள்ள போயிட்டு நாம மூக்க நினைச்சோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சர்ல நமக்கு தான் பிரச்சனை வரும், சொன்னா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம பிப்பாவுமே சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹக்கிங் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம பிப்பாவுமே ஆப்போசிட் வீட்டுல என்ன நடக்குதுன்ற மாதிரி பாக்குறாங்க. அங்க பார்த்தாக்கா ஜூலியுமே அவங்க வயித்துல ரத்த காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற செபாஸ்டியனுமே எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஜூலியுமே மனசு கேட்காம தற்கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க போல. சோ இதெல்லாம் இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கிற தாமஸுமே வந்து செம்மையா காண்டாகி பிப்பா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான், எல்லாமே உன்னாலதான் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாம பயங்கரமா சண்டை போட்டுட்டு இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால இருக்க முடியாது, எனக்கு நீ வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாமஸுமே அவனோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்டேட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம பிப்பாவுமே ஒர்க்ல இருக்கும் போது ஆர்டர் கொடுத்த எல்லா கிளாஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண பர்சன்ஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஒரு சமயத்துல நம்ம ஜூலி ஆர்டர் பண்ண அந்த ஒரு கிளாஸுமே வருதுங்க. இதை பாக்குற அவங்களுமே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெயில் வந்து போடுவாங்க, இந்த மாதிரி வந்து கிளாஸ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக ஒரு பக்கம் நடந்த செபாஸ்டியனுமே தனிமையில் இருக்கிறத வந்து இவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சோகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எப்படியாவது வந்து நார்மல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் எப்பயுமே போற அந்த ஒரு பாருக்குமே இவங்களுமே போறாங்க. அங்க போயிட்டு இவங்களுமே செபாஸ்டியனை பாத்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அவன் நடனா டக்குனு நம்ம பிப்பா கிட்ட வந்து சகஜமா பேச ஆரம்பிக்கிறான். சோ வேற வழி இல்லாம நம்ம பிப்பாவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கிட்ட சொல்லாம நார்மலா இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்றாங்க. அந்த ஒரு சமயத்துல நம்ம செபாஸ்டியனுமே வாய எங்க வீட்டுக்கு போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகே போனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு செபாஸ்டியன் வீட்டுக்கும் போறாங்க. இப்ப அப்டேகர் பண்ணாக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செபாஸ்டியனுமே இவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோஷூட் மாடல் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க, நீங்க வேணா ஒரு மாடல் மாதிரி கொஞ்சம் இது பண்றீங்களா போட்டோஸ் எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயவள என்ன பண்ற அப்படின்னாக்கா வழக்கம் போல போட்டோஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பிப்பா கட்டியும் கொஞ்சம் ஒண்ணுமணுமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து உண்டாகிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரியாம இவங்களுமே போட்டோஷூட்டுக்காக போஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சரி ஓகே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, நான் இனிமே உங்களுக்கு மெருகேத்தி போட்டோஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போட்டோ
ஹார்ட்டுக்கு வந்து பயங்கரமான போஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் அவனுமே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நான் உன இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேனே, உனக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்பான். அடச்சி, நீ ஒரு ப்ரொஃபஷனல், நீ இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் எடுப்பேன், நான் இவனை தப்பா நினைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கொஞ்ச நேரம் வந்து நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இப்போ நடனா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பேப்பரை பேன் நிற்பான். இதை பார்க்குற பெப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெர்க்காகும், பா வாட் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணுமணமா இருந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம தாமசமே பெப்பா கிட்ட வந்து மறுபடியும் சாரி கேட்டு ஒன்னு சேர்ந்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொக்கையோட வீட்டுக்கு வந்து பாப்பாப்ல. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க நம்ம பெப்பா இருக்க மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு வெளியில மாட்டி வச்சிருக்கிற அந்த கிளி குண்டுக்குள்ள ஊத்திட்டு இவனுமே இந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு இருப்பான். அந்த ஒரு சமயத்துல எதிர் வீட்டுல நடனா செபாஸ்டின் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒண்ணுமணமா இருக்கிற விஷயத்தை வந்து பாப்பாரு. பட் சரியா யாருன்னு தெரியாம இருக்கிறதால உடஞ்சு போன அந்த பைனோகுலர் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தாக்கா அப்பதாங்க இவருக்கு ஒரு உண்மையை தெரிய வரும். அதாவது நம்ம ஹீரோயின் தான் அங்க அந்த நபர் கூட ஒண்ணுமணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அடுத்த கணமே நம்ம ஹீரோ நடனா மனசு உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே ஆகுது. அந்த ஒரு டைம்ல செபாஸ்டின் வீட்டுல இருந்து நம்ம ஹீரோனுமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலுமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னாக்கா, நம்ம ஹீரோ தாமஸ் இருக்கான்ல, அவன் நடனா டூக்கு மாட்டி இறந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு மனசு உடஞ்சு போக ஆரம்பிக்குது. நம்ம பண்ண ஒரு காரியத்தால தாமஸ் அநியாயமா இறந்து போயிட்டானே, தற்கொலை பண்ணிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவங்க இவங்களோட வாழ்க்கையை வந்து மொத்தமா புரட்டி போட்ட மாதிரி மாறிடுறாங்க. அதாவது நடந்த எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்டினஸ் குள்ள போயிடுறாங்க. இப்படி நாட்டில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் நம்ம செபாஸ்டியனோட போட்டோ ஷூட்டுக்கு உண்டான ஒரு செரிமோனி வந்து நடக்கிற மாதிரி போஸ்டர்ஸ் வந்து பாப்பாங்க நம்ம ஹீரோயின். இதை பாக்குற நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே இந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் அரியானாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா செபாஸ்டியனுமே நீ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப ஜூனியர் வந்து எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறான். சோ இவங்களை பாக்குற நம்ம பெப்பாக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகுது. எதுக்கு அப்படின்னாக்கா இவங்க இத்தனை நாள் ஜூலி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்ப ஜூலி வந்து உயிரோட வந்துட்டாலும் எப்படிறாது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம பேந்த பேந்த பாத்துட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இங்க நடக்கிற ப்ராஜெக்ட் வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பயபல ஒரு ஒரு போட்டோஸா வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ரிவீல் பண்ண நம்ம பெப்பாக்கு இங்க தூக்கி வரை போடுது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா நம்ம தாமஸும் பெப்பாவும் அவங்க அவங்களோட சராசரியான வாழ்க்கையில எந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இவன் வக வகையா ரகரகமா போட்டோ எடுத்து இப்ப இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பான். சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வரை போட்டோம், ஏ எப்படா இந்த போட்டோலாம் நீ எடுத்து அப்படின்ற மாதிரி. சோ இப்பதான் இவங்க ஒரு விஷயமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா தாமஸும் பெப்பாவும் ஒன்னும் செபாஸ்டியனோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பை பண்ணலீங்க. அதுக்கு அப்படியே நேர்மாறா செபாஸ்டியனும் ஜூலியன் தான் தாமஸ் அண்ட் பெப்பாவோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது, அவங்க டெய்லி எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்றாங்க, அவங்க அவங்களோட இல்லற வாழ்க்கையில எப்படிலாம் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்பை பண்றது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் போட்டோ எடுத்து டிஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம தாமஸ் கடைசியில இருந்து தூக்கு மாட்டி இறந்து போவார் இல்லைங்களா, அதை கூட போட்டோ எடுத்து அதையுமே டிஸ்பிளேல போட்டு விட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மைக்க புடிச்சு நம்ம தாமஸ் அண்ட் பெப்பாவோட வாழ்க்கையில என்ன மாதிரிலாம் நடந்துச்சு, இவங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதை பத்தின டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேக்குற நம்ம பெப்பாக்கு வந்து மனசு உடஞ்சு போகுதுங்க. டே யாரா நீங்க, ஏன்டா அப்பலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. சோ இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி இப்ப செபாஸ்டியன் வீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அவனோட போட்டோகிராபி ரூம்ல போய் பார்த்தாக்கா அங்க இருக்கிற எல்லா போட்டோஸுமே இவங்களோட போட்டோஸ் தாங்க இருக்கு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்பை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பயபல எல்லா வேலையிலும் பார்த்துருந்திருக்கான். அதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃபுமே இந்த ரூம்ல தாங்க இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம பெப்பாவுமே ஆல்ரெடி மனசுடைஞ்சு போனதால இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா டிவி மானிட்டர் போட்டோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சு போடுறாங்க, கிழிச்சு எறியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சமயத்துல வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அந்த ஒரு பறவை கூண்டை வந்து இவங்க மாட்டி வச்சிருக்காங்கல்ல அதையுமே எடுக்கலான்ற மாதிரி போவாங்க. அப்படி எடுக்க போகும்போதுதான் ஒரு விஷயத்த வந்து சஸ்பீஷியஸா வந்து நோட் பண்ணுவாங்க. என்னடா இது அப்படின்னாக்கா அந்த கேஜுக்கு கீழே ஒரு சில பறவைகள் எல்லாம் இறந்து போயிருக்கும். இதை பாக்குற இவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல டவுட் வரும், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி நினைச்சுக்கிட்டே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் வீட்டை வந்து பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலியுமே அங்க வந்து கை காட்டுவாங்க, மறியதே இங்க வந்து கிளம்பிடு, இதுக்கு மேல இங்க இருக்காது அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே கற்பனாக்கா இந்த பக்கம் நம்ம செபாஸ்டியனும் அவரோட மனைவியான ஜூலியுமே ஒரு இன்டர்வியூல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நபருமே நீங்க எப்படி இப்படி புதுமையான வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவங்களுமே பதில் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா அந்த ஒரு சமயத்துல செபாஸ்டியனுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இடிக்குது, சம்திங் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனால அவர் என்ன பண்றாருன்னா உடனடியா அந்த இன்டர்வியூ கட் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கற்பனாக்கா வீட்டுக்கு வர செபாஸ்டியனுமே அவங்க வீட்டுக்கு வெளியில இவங்களோட ஃபேன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வைன் பாட்டில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளயும் போவாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஜூலி கிட்ட ஓபனாவே கேப்பாரு, ஹீ தாமஸ் இறந்ததுக்கு உனக்கு எதுவும் கில்ட்டியா ஃபீல் ஆகல, நம்ம தான் அவனை கொலை பண்ணிருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ வாய முடிந்த நம்ம வீட்டுல அவங்க மைக் வச்சு எல்லாத்தையும் ஒட்டி கேட்பாங்க, அவங்க பண்ணது கரெக்ட் நான் பண்ணது தப்பா, மோடிட்டு வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஜூலியுமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு
சமயத்துல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரிண்டர்ல வந்துட்டு ஒரு பேப்பருமே வரும். அதை எடுத்து பார்த்தாக்கா எனக்கு தெரியும் நீங்க தான் அவனை கொலை பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா தாமஸ் வந்து தற்கொலை பண்ற பர்சனே கிடையாது, நீங்க தான் அவரை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம பெப்பா நாடானா பிரிண்டர் மூலமா வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற நம்ம செபாஸ்டியனும் ஜோலியும் இவ்வளவு சும்மா விட கூடாதா, இவ்வளவுதான் பண்ணணும்னா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பெப்பாவை ஃபாலோ பண்ணி வர மாதிரி காட்டுறாங்க. சோ இதனால நம்ம பெப்பாவுமே அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கிளினிக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம பெப்பாவுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் தாமஸ் வந்து கொலை பண்ணிருக்க, தாமஸ் வந்து தற்கொலை பண்ற பர்சனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாரையும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்க, எனக்கு தெரியுமா தாமஸ் குடிச்ச ஜூஸ் நடனா நீ தான் விஷத்தை கலந்திருக்க, அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறமா அவனை தூக்கல மாட்டிட்டு அவன் தற்கொலை பண்ண மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்க, ஐநோ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நீ தான் வளர்ற அப்படின்ற மாதிரி ஜூலியுமே ஒரு மாரதமா பேசி மயக்க போட்டு கேள்வி விழுவாங்க. சோ இதுக்கப்புறமா தான் பெப்பாவுமே நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் குடிச்சாங்களா ஒரு வைன், அதுல நம்ம ஹீரோயின் தான் மயக்க மறந்த கலந்துருப்பாங்க, அதனாலதான் இப்ப நம்ம ஜூலியுமே மயக்கம் மறந்துருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி செபாஸ்டியனுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் போடுவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம பெப்பா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா செபாஸ்டியனை மடியில வச்சுக்கிட்டு நீ கடைசியா பாக்குற பார்வை என்னோட முகமா தான்டா இருக்கணும், இதுக்கு மேல நீயும் அவ்வளவு பார்க்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரையும் அவங்க கிளினிக்ல இருக்கக்கூடிய அந்த மிஷின் மூலமா அவங்களோட பார்வையை மொத்தமா எடுத்துறாங்க. அதாவது இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் யாரோட வாழ்க்கையிலும் போயிட்டு விளையாடக்கூடாது, கடைசியே கண்ணு தெரியாம குருடாதாண்டா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனுமே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேர் குருடானதுக்கு அப்புறமா இதை பாக்குற நம்ம பெப்பாவுமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க சாவுங்கடா அப்படின்ற மாதிரி. சோ இப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த படத்தோட ஒப்பீனியனை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் செஞ்சது கரெக்ட், யார் செஞ்சது தப்பு, இல்ல ரெண்டு பேருமே தப்புதான் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்களை உங்களோட கண்ணோட்டத்துல நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க.